இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தை மாதத்தை நம் தமிழர்கள் அறுவடை மாதமாக சிறப்பித்து கூறுகிறார்கள். தை மாதத்தினை அறுவடை காலமாகவும் சூரிய கடவுளை வணங்கி நன்றி தெரிவிக்கும் மாதமாகவும் சொல்கிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்களின் சொல்லுக்கு ஏற்ப தை மாதத்தில் பல சிறப்பு விசேஷங்கள் இருக்கிறது. சூரியனின் தேர்ப்பாதை வடதிசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பமே தை மாத முதல் நாள். இது மிகவும் புண்ணியமான காலம் என்றும் புராணங்கள் சொல்கின்றன. உயர்வான இந்த மாதத்தில் பல ஆலய தலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். இந்த மாதத்தில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். தை மாதத்தில் தைப்பூச திருவிழா, தை அமாவாசை, ரத சப்தமி, வீரபத்திரர் வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, வசந்த பஞ்சமி, சபல ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம் போன்ற பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறும். தை மாத வளர்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். ரதசப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு தேக ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரபேறு, நிலையான செல்வம், பகைவர்களையும் வெல்லும் சக்தி, வெற்றி, நிலம், தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும். நவகிரகங்களில் சூரியன் நிலையானது ஒருவரது தலைவிதியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கம் இருக்கும். சூரியனின் நிலையில் சிறு மாற்றம் ஏற்பட்டாலும் அது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். இப்படிப்பட்ட சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் மாறும்போதுதான் தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அந்த வகையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 14 தேதி சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். அப்போதுதான் தமிழ் மாதமாக தை மாதம் பிறக்கிறது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளன்றுதான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்போது மகரம் செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரரும் எம்மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு முதல் வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இக்காலத்தில் உங்கள் தந்தையுடன் சில ஈகோ பிரச்சனைகள் வரலாம். மேலும் நீங்கள் திடீர் புகழை பெறுவதோடு உங்கள் தொழிலில் உயர்வுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சில பிரச்சனைகள் இருக்கலாம். மேலும் உங்கள் உறவு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எனவே துணையுடன் பழகும்போது உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். சனியும் சூரியனும் இணைந்திருப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் உங்களின் சரியான கர்மாவை செய்த பின்னரே எல்லாம் கைகூடும். இது ரீதியாக நீங்கள் தொடர்ந்து சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் உங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். அவற்றை தனியாக வைத்திருப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். மாணவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையை அனுபவிப்பார்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறதுங்க. இதுவரை தட்டி சென்ற விஷயங்கள்லாம் உங்களை தேடி வந்தடையும். தொழில் ரீதியான முன்னேற்றம் கடினமாக இருக்கும் என்பதால் கடினமான உழைப்பை கொடுக்க வேண்டி வருங்க. வியாபாரத்தில் உள்ளவங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் இடையூறுகள் ஏற்படலாங்க. இடமாற்றம் குறித்த விஷயங்களில் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லட்சியத்தில் வெற்றி காணும் யோகம் உண்டு. வேலை தேடி அலைபவர்களுக்கு திருப்தியான வேலை அமையும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. காதலிப்பவங்க வெற்றி பெற உறுதியுடன் போராடுவது அவசியமாகுங்க. மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்தும் முயற்சியில் தடைகள் ஏற்படலாங்க என்பதால் மூச்சு பயிற்சி செய்வது நல்லதுங்க. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் எடுப்பது நல்லதுங்க. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் என்பதால் கவலை கொள்ள தேவையில்லைங்க. இந்த மாதம் குடும்ப உறவினர்களுடன் நல்லுறவு நீடிக்குங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க,
ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்குங்க. ஆன்மீகத்திற்காக பயணம் மேற்கொள்வீங்க. திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைத்து இந்த மாதம் உகந்த மாதமாக அமையுங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாக இருக்குங்க. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குங்க. மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் உடல் நலத்துல அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. மாணவர்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கெல்லாம் தங்களின் விருப்பங்கள் நிறைவேற காண்பாங்க. மகர ராசி காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மகர ராசி இளம் வயது காதலர்களுக்கு இது கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகுங்க. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமான தம்பதிகள் கருத்து ஒருமித்து வாழ்வீங்க. இருவருக்கும் இடையே சுமூகமான உறவு இருக்குங்க. குழந்தைகளுடனான உறவு நிலை பலப்படுங்க. உங்கள் நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குங்க. சந்தை வியாபாரம் செய்பவங்கள்லாம், அதாவது காய்கறி மற்றும் பழங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று மந்த நிலை இருக்குங்க. பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். வீடு பராமரிப்பதற்காக அதிகம் செலவுகள் செய்ய நேரலாம். மகர ராசி வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகத்தில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படும். நீங்கள் உங்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவீங்க. உங்கள் திறமைக்குரிய பாராட்டை மேலதிகாரிகளிடமிருந்து பெறுவீங்க. தனியார் துறையில் பணிபுரியும் மகர ராசி அன்பர்கள்லாம் இந்த மாதம் பணியிடத்தில் அதிக பணிகள் இருக்க காண்பீங்க. அதிக பணிச்சுமை இருந்த போதிலும் சிறப்பாக பணியாற்றுவீங்க. பணியிட சூழல் அனுகூலமாகவே இருக்குங்க. சக பணியாளர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்கள் தொழில் சிறப்பாகவே நடைபெறும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மூலம் வருமானம் பெருகுங்க. குறிப்பாக ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் புரிபவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன்கள் கிட்டுங்க. தொழிலில் லாபமும் அதிகரித்து மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, பல புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் சிறப்பாக பணியாற்றி வாடிக்கையாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. கட்டிடத்துறையை சார்ந்த தொழில் வல்லுநர்களுக்கு தங்களது தொழிலில் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. வயதில் மூத்தவர்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்பு ஏற்படலாங்க. எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. போதுமான நீர் உட்கொண்டு இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாங்க. முறையான உடற்பயிற்சியும் சத்தான உணவும் உங்கள் ஆரோக்கியத்தை காக்குங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில விரும்பும் மாணவர்கள்லாம் தங்களின் விருப்பங்கள் நிறைவேற காண்பீங்க. பேராசிரியர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் வெற்றி காண முடியுங்க. ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச்சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. இந்த மாதம் எடுத்துக்கொண்ட முயற்சியெல்லாம் காரியத்தை தாமதமாக இருக்குங்க. வீண் பயம் இருக்குங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டி இருக்குங்க. சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடுங்க. வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் வரலாங்க. எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வரலாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்குங்க. பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடுங்க. தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிக்க நல்லதுங்க. கணவன் மனைவி இடையே மன வருத்தம் உண்டாகலாங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகலாங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகுங்க. நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படுங்க. மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியங்க. சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லதுங்க. இந்த மாதம் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதம் அளிக்குங்க. செயல்திறன் அதிகரிக்குங்க. சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் பிறர் மனம் நோகும்படியான வாக்கு உபயோகிக்காதீங்க. யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றிருங்க. திருமணத்திற்கு நல்ல வரணா அமையும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையை மேற்கொள்வீங்க.
அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்குங்க. முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. கூட்டுத் தொழில் செய்பவங்கள்லாம் தங்கள் பங்காளிகளிடம் பரிவுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள், உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் திங்கள் புதன் வெள்ளிங்க, தேய்பிறையில் திங்கள் வியாழன். சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா 21-22. நன்றி, வணக்கம்.